ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம். இது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் சேனல். நான் உங்கள் நண்பன். இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்க் சர்வைவல் கெவால்டோட கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இது செகண்ட் பார்ட் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அவங்க கொடுக்குற சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு தேச்சை மட்டுமே இருக்கிற, அதாவது பேசிக் தேச்சாலான ஒரு வீட்டை கட்டிட்டு நெக்ஸ்ட் ஒரு டூடோவை மட்டும் டேம் பண்ணிட்டு போயிடலாம். உள்ளே வந்த உடனே நம்மளுக்கு பயங்கரமாக பசிக்கிறதுனால ஃபஸ்ட் நம்மகிட்ட இருக்க குக்குடு மீட்டை சாப்பிட்டுட்டு நம்மகிட்ட இருக்கிற நார்மல் மீட்டை வந்து கேம்ப் ஃபயரில் போட்டோம்னா அது குக்டு மீட்டை கன்வெர்ட் ஆகிடும். இதை நான் ஃபஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருக்கிறேன். இப்போ அதை நம்ம குக்டு மீட்டை வந்து மாற்றுறதுக்காக நார்மல் மீட்டை கேம்ப் ஃபயரில் போட்டுட்டு நம்ம வந்து தேச்சாலான வீடு கட்டுறதுக்காக போயிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்ட் வந்து சைட் மிஷின்ஸ் மாதிரி, அதை ஃபஸ்ட் நம்ம அன்லாக் பண்ணிடலாம். அதுக்குள்ளே போனோம்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிலாம் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்பிலானால் தான் நம்மளால் லெவல் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா தேச்சான தேச்சோட என்கிராம்ஸ்லாம் வந்து லெவல் ஃபிஃப்த்தில் இருக்குது. நம்ம ஏற்கனவே சிக்ஸ் லெவலில் இருக்கும். சிக்ஸ்த் லெவலில் இப்போ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நான் வந்து ஹெல்த்தை போட்டிருப்பேன். ஹெல்த்து கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட என்கிராமை லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கான அது என்னென்ன பண்ணணுன்றதை பற்றி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேச்சில் வீடு கட்டுறதுக்கான எல்லா பொருளையும் நம்ம வந்து என்கிராம்லேருந்து லேர்ன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிராஃப்ட் பண்ணோம். நாலு ஃபவுண்டேஷனுக்கு வந்து 20 தேச்சு, 6 வுட்டு, 15 ஃபைபர் கேட்குறாங்க. அந்த மாதிரி வுட் ஃபவுண்டேஷனுக்கு தனியாகவும், டோர் ஃப்ரேமுக்கு வேறு மாதிரி, இல்லை சீலிங்ஸ் வேறு மாதிரி, வால்க்கு வேறு மாதிரி, டோருக்கு வேறு மாதிரி, அப்படி எக்ஸஸாக கம்மியாக அப்படி கேட்பாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்டோன் பிக்கெக்ஸு, அதில் போயிட்டு நம்ம அடித்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். கையில் கொத்தி கையில் அடித்து எடுக்கிறத விட நம்ம அந்த ஸ்டோன் பிக்கெக்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோன் ஆக்ஸை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக வீடு கட்டிடலாம். நான் கொஞ்சம் இது வந்து சின்ன பேசிக்காக இருந்தாலுமே கொஞ்சம் பெருசாக கட்டப்படும். பெருசுனால் ரொம்ப லென்த்து பிரெத், அதாவது இந்த ஃபவுண்டேஷன் வந்து நாலு தான் வைக்க போகிறேன். வால் மட்டும் ரெண்டு வால் ஹைட்டுக்கு வைக்க போகிறேன். ஏன்னா ஒரு வால் ஹைட்டை வச்சோம்னா நம்ம வந்து உள்ளே போகும்போது வெளில வரும்போது இடிக்கும். ஸோ நம்ம வந்து ரெண்டு வால் ஹைட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும், உள்ளே போகிறது தெரியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் நான் வந்து ரெண்டு வால் வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல வச்சுருந்தேன், அது வந்து ரெண்டு வால் கட்ட முடியல ஹைட், அதனால் அதுலேருந்து எடுத்துகிட்டு அதை வந்து டிஸ்ட்ராய்ட் பண்ணிவிட்டு நம்ம பக்கத்துலேயே நம்ம ஏற்கனவே கட்டின வீட்டுக்கு பக்கத்துலேயே கட்டுறோம். இங்கே வந்து ரெண்டு வால் ஹைட் வைக்க முடியுது. ஸோ அதனால் இப்போ வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கனாலும் தெரியும், நாலு உட்டன் ஃபவுண்டேஷன் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் உட்டன் ஃபவுண்டேஷனில் தேச் ஃபவுண்டேஷன் வச்சதுக்கப்புறம் நம்ம தேச்சோட வாலை வந்து அன்லாக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கிராஃப்டும் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இருக்கிறது வந்து நாலுக்கு தான் பத்துது. ஸோ பார்த்திங்கன்னா அதை எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கும்போது நம்மளுக்கு கிஃப்ட்டில் வந்து பியாமியா சேடல் கொடுத்துருக்காங்க. அந்த பியாமியா எது யூஸ் ஆகும்னு அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஃபார்மிங்கெலாம். அது இருந்தால் தான் நம்மளால் ஃபார்மிங் அதிகமாக பண்ண முடியும். ஸோ அதை பிடிக்கிறதுக்கான வீடியோலாம் அடுத்தடுத்து வரும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வந்து இப்போ வாலை வந்து கிராஃப்ட் பண்ணலாம். இதோட கிராஃப்டிங் ஸ்பீடையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் கைஸ். ஹெல்த்து, ஸ்டாமினா, மூமெண்ட் ஸ்பீடு, வெயிட்டு, அதுக்கப்புறம் கிராஃப்டிங் ஸ்பீடு, இது மட்டுமே கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தாலே நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம கேம் பிளே இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், ஹெல்த்து வந்து ஒரு 300-500 வச்சுக்கிறது நல்லாயிருக்கும். வெயிட்டு வந்து நம்ம கொஞ்ச நாள் தான், அதாவது பிகினரில் அதை மட்டும் தான் நம்ம வந்து நம்மளை பொருளெல்லாம் நம்ம கேரி பண்ணுவோம். மற்றபடி கொஞ்ச நாள் கழித்து நம்ம வந்து அனிமல்ஸை டேம் பண்ணுறோம். நல்ல ஒரு வேறு லெவல் டைனாவை டேம் பண்ணி அந்த டைனாவை மூலயமா தான் நம்ம வந்து வெயிட்டெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட் ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு இப்போயே ஒரு 200 இருக்கும்னு நினைக்கிறேன், சம்திங் ஒரு 300-400 அந்த மாதிரி நம்ம ரேஞ்சுக்கு வச்சிட்டாலே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நாலு ஃபவுண்டேஷன் வச்சு அதுக்கு மேலே வால் கட்டி அதுக்கப்புறம் டோர் ஃப்ரேமும் வச்சாச்சு, அதுக்கப்புறம் டோரையும் போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அது சிங்கிள் வால் ஹைட்டு தான் இருக்குது. இப்போ டபுள் வால், இன்னொரு வால் ஹைட் வச்சால் தான் நம்மளுக்கு இடிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஹைட் நிற்கும் போதே அது கரெக்டாக இருக்குது. இப்போ சீலிங் வச்சோம்னா முடிஞ்சிச்சு, அதனாலே நான் இன்னொரு வால் வைக்கலாம் அப்படின்றதுனால இன்னொரு வால் வைக்கிறதுக்காக பார்த்துட்ருக்கேன். பாருங்கள், அதுக்குள்ளே நம்மளுக்கு லெவலப் ஆகிருக்கு. இந்த லெவலில் வந்து நம்ம என்ன இன்க்ரீஸ் பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுக்கு அடிக்கடி வரும்போது இதை மூணுத்தையும் அப்படியே டக்கு டக்குன்னு பண்ணிகிட்டே வந்துருங்க. ஹெல்த்து, வெயிட்டு, ஸ்டாமினா, இது மூணுத்தையுமே அடிக்கடி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நான் பண்ணுவேன். பட் ஹெல்த் கொஞ்சம் ஓரளவுக்கு வச்சிங்க, அது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு வேலை ஹைட்டு கட்டிகிட்ருக்கேன். ரெண்டு வேலை ஹைட்டு கட்டினா தான் நம்மளால் உள்ளே வந்து லார்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் கூட வைக்க முடியும். இல்லைனா கிட்டத்தட்ட சின்னதாக இருக்கிற பொட்டி மாதிரி இருக்கிற ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் வைக்க முடியும். இதே நம்ம ரெண்டு வாழை இட்டுருக்கிறது கட்டினோம்னா நம்மளால் லார்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் கூட வச்சுக்கலாம். அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் கட்டிகிட்ருக்கேன். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா கொஞ்ச நாள் ஒரு 60-70 லெவல் இல்லை
ஒரு 50 லெவல் வரைக்குமே நம்ம இங்கே தான் இருப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு நல்ல இடமா பார்த்து நம்ம அங்கே போயிட்டு பெரிய பெரிய வீடு கட்டுறதோ இல்லை ஷிஃப்ட் ஆகுறதோ அங்கே, இல்லைனா நடுவில் கூட ஷிஃப்ட் ஆகிடலாம். பட் இருந்தாலும் இங்கே கொஞ்சம் அதிகமாக யூஸ் இருக்கும். நம்ம இங்கே தான் கொஞ்ச நாள் இருப்போம். ஒரு ரொம்ப ஒரு 15-20 மேக்ஸிமம் ஒரு 30 லெவல் வரைக்கும் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்ம இன்னொரு இடம் பார்த்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் கேவும் இருக்குது. அந்த கேவரன் வீடியோஸ்லாம் கூட கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பில்ட் பண்ணியாச்சு டோர் முதற்கொண்டு. இப்போ சீலிங்கும் போட்டுடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட் எடுத்துகிட்டு போய் நம்ம உள்ளே பெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா வெளியில் வைக்கிறதுக்கு வேஸ்ட் தானே, இதான் நம்ம வீடு கட்டியாச்சு இல்லையா, அதனால் நம்ம உள்ளே வந்து பெட்டை வச்சிடலாம். பெட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் வைக்கலாம். ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு பெட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டூடோ அட்டம் பண்ண போயிடலாம். ஏன்னா இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது சின்ன சின்னது தான், ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் அன்லாக் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் லெவல் போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெவல் 7 இந்த பர்சைட் முடிச்சதுனால கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் நம்ம இப்போ லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். லெவல் 7 லெவல் ஸ்டார்டிங்கில் 5 இருந்தோம், இப்போ 8 இருக்கோம். பார்த்திங்கனா ஒரு வீடியோலேயே 3 லெவல் கிட்டே ஏறுது. அந்த மாதிரி நம்ம இதில் எவ்வளோ நேரம் விளையாடுறோமோ அவ்வளோ நேரம் ஈஸியாக லெவல் ஏறிட முடியும். லெவல் ஏற தான் நம்மளால் கொஞ்சம் எந்தெந்த அனிமலை டேம் பண்ணுறோமோ அதுக்கே உண்டான சேடல் நம்ம வந்து அன்லாக் பண்ண முடியும். அப்போது வந்து லெவல் இல்லாமல் சேடல் அன்லாக் பண்ண முடியாமல் வெறும் டைனோவை மட்டும் டேம் பண்ணி வச்சாலும் யூஸ் தான் நம்மளுக்கு. நம்ம கூடவே நம்ம அதுவும் லெவலப் ஆகும், ஈஸி தான். பட் அது மேலே ஏறி ரைட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக லெவலப் ஆகிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டூடோ அட்டம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். டூடோவில் வந்து நான் தேடிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு ஹை லெவலாக இருக்கான்னு. இப்போ தான் 4வது லெவல் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு லெவல் இருந்துச்சுன்னா, சாரி, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு லெவல் அதிகமான லெவல் இருந்துச்சுன்னா பார்த்து அதை அட்டம் பண்ணிக்கலாம். 5க்கு மேலே இருந்தாலே போதும். இது 2 தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் 4 தான் இருக்குது. இப்போ ஒன்று தண்ணிக்குள்ளே வந்துட்டுருக்கு, அது என்ன லெவல்னு பார்க்கலாம். ஓகே, இது 6வது லெவல். ஓகே, இதை ஃபஸ்ட்டு நம்ம டேம் பண்ணுறோம். இதை டேம் பண்ணுறதுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய எதுவும் தேவையில்லை. உடன் கிளப் இருந்தாலே போதும், இல்லை கையில் கூட குத்தி கையில் குத்தி கூட நீங்கள் அன்கான்சியஸ் பண்ணலாம். அதான் உடன் கிளப் இருந்துச்சுன்னா அதே போதும் இல்லையா, அதை மேக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கையில் குத்திக்கோங்க. கையிலையும் அடித்தாலும் அன்கான்சியஸ் ஆகும், உடன் கிளப் வச்சாலும் அன்கான்சியஸ் ஆகும். ஃபஸ்ட் நம்ம வந்து உடன் கிளப்பே இடத்த ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக போய் ஃபைபர்லாம் கலெக்ட் பண்ண சொல்லுது. ஃபைபர்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. ஏற்கனவே உட்டு நம்மள்ட்ட இருந்துச்சு, ஃபைபர் தான் இல்லை. ஸோ ஃபைபரை கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து உட்டன் கிளப் ரெடி பண்ணிட்டு டூடோ டேம் பண்ணிக்கலாம். டூடோ டேம் பண்ணுறது ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு அன்கான்சியஸ் பண்ணால் அதுக்கப்புறம் பெரிஸ் கொடுத்தாலே அது வந்து டேம் ஆகிடும். பெரிஸில் எந்த பெரிஸானா கொடுக்கலாங்க, டினோ பெரி இல்லை மொஜோ பெரி. அதாவது பெரிஸ் கொடுக்குறதுல நீங்கள் மொஜோ பெரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக டேம் ஆகும். மற்ற பெரிஸ்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக டைம் ஆகும், அவ்வளோதான். இது வந்து இது மட்டும் தான் வித்தியாசமே தவிர மற்றபடி எது எந்த பெரிய வேணால் கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதோடய லெவலையும் ஹெச்பியும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது, அது அன்கான்சியஸ் ஆகும். டோப்பர் லெவலில் மட்டும் தான் இதை ரீச் பண்ணும். ஹெல்த் அதிகமாக போச்சுன்னா டெத் ஆகிறது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா பரவாயில்ல, 20-40 தான் இருக்குது. அதுக்குள்ளே அது வந்து டோர்பர் ரெட்டி பவர் வந்து டச் ஆனதுனால அது மயக்கம் போட்டுருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட மொஜோபரி இருக்குது, பட் நான் டினோபரி தான் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ மொஜோபெரியும் கொடுக்குறேன், டினோபெரி எடுத்துடுறேன். ஏன்னா ஈஸியாக சீக்கிரமாக டைம் ஆகிடும். மொஜோபெரி போட்டோம்னா டினோபெரி போட்டோம்னா டின்டோ பெரியா சம்திங் டினோபெரியான்னு தெரில, அது பார்த்துக்குங்க. அந்த ரெட் கலர் பெரியனே வச்சுக்கலாம். அந்த ரெட் கலர் பெரிய போட்டிங்கன்னா கொஞ்சம் மற்ற பெரிஸ்லாம் போட்டிங்கன்னா ஸ்லோவாக டைம் ஆகும். மொஜோபெரி போட்டிங்கன்னா மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக பைட் எடுக்கும், சீக்கிரமாக டைம் ஆகிடும். இந்த பெர்ரி சாப்பிட்ற அனிமல்ஸ் மட்டும் ஓகேங்களா, அதுக்கெல்லாம் டைம் ஆகி முடியட்டும். அதுக்கெலாம் நம்ம போய் ஃபைபர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு சாரி கேஸ் ஏன்னா நம்மளுக்கு தேவையான பெரிஸு எனக்கு நம்மளுக்கு தேவையான இதெல்லாம் எது நம்மள இப்போ கையில் தான் கலெக்ட் பண்ண முடியும். கொஞ்ச நாள் நம்ம லெவல் இன்க்ரீஸாக அதுக்கு தேவையான அனிமல்ஸ்லாம் நம்ம டைம் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது செகண்டில் வீடியோன்றதுனால ஃபஸ்ட் நம்ம டூடோவிலேருந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் போய்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டூடோவை நம்ம டைம் பண்ணியாச்சு. அதாவது நம்ம டேமிங் ஸ்பீட்னால 6 லெவல்லேருந்து 8 லெவலுக்கு போயிடு. இன்னும் கொஞ்சம் நம்ம வேறு லெவலில் பண்ணியிருந்தோம்னா, கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு அனிமல் அடித்து அதை அன்கான்சியஸ் பண்ணி டேமிங் ஆகிற ஸ்பீடை பொறுத்து நம்மளுக்கு லெவல் இன்க்ரீஸஸ் ஆகும். சிலது 5-2 நேரம், இல்லை 1-2 நேரம், இல்லை 1 கூட ஏறாமையும் சிலது இருக்கும். அது நீங்கள் வர இதுக்கப்புறம் பார்ப்பீங்க, இல்லை நீங்கள் ப்ளே பண்ணும்போது அந்த மாதிரி கவனிச்சிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூடோ வந்துருச்சு. டூடோ வந்து அக்ரஷன் வந்து நம்ம அடிக்கிறத அக்ரஷன் வந்து நம்ம டார்கெட் நம்மளோட டார்கெட்டில் வச்சுருக்கு. அது இப்போ தேவையில்லை. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பர்சீட் முடிஞ்சிச்சு, டூடோ டைம் பண்ணுற பர்சீட்டு. அதனால் நம்மளுக்கு ஒரு ஓரளவுக்கு இப்போ எக்ஸ்பி வந்து ஒரு 100-150 அப்படி ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூடோ இந்த வீடியோவில் நம்ம டூடோவை மட்டும் தான் டைம் பண்ண போகிறோம். அது வந்து எப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க, நம்ம அந்த டூடோவை எப்படி தூக்குறது,
அப்படின்றத நம்மளுக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கிட்ட போனீங்களா தூக்கிறதுக்கான சிம்பிள் காட்டும், அப்படிலாம் நம்ம ஃபாலோ பண்ணி வச்சிடலாம். விசில் அடித்து ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணும், இல்லை நம்ம கையிலே கூட தூக்கிட்டு போயிடலாங்க. இந்த டோடோ, டங் பீட்டல்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன அனிமல் ரெண்டு தான் தூக்க முடியும்னு நினைக்கிறேன், மற்றதெல்லாம் தூக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டூடோவை தூக்கியாச்சு. டூடோவை தூக்கிட்டு போயிட்டு நம்ம பேஸ் கிட்டே விட்டுட்டு இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் ஏதாவது தப்பு இருந்தாலோ குறை இருந்தாலோ நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோவில் இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கேப்.